திஸ் இஸ் அர்பன் செஃப் ஃப்ரம் ராமதா ஹோட்டல். ஸோ ஐம் கோயிங் மேக்கிங் காட்டேஜ் சீஸ் சிஸ்லர். ஸோ இன்க்ரீடியன்ஸ் ஒன்லி காட்டேஜ் சீஸ். இது வந்து சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கேன், பன்னீர். இதுக்கப்புறம் வந்து இது க்ரீன் பேப்பரு, ரெட் பேப்பரு, எல்லோ பேப்பர், அஜினோமோட்டோ, சால்ட்டு, சுகர், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ். ஸோ ஐம் கோயிங் ரெடி. இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஸ்லர் பேன், இது வந்து சூடு பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு உள்ளே இருக்கு ஒரு பேன் இருக்கு, இந்த பேன் வந்து சூடு பண்ணி வைக்கலாம். இதுக்கப்புறம் இந்த காட்டேஜ் சீஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் ஸ்டஃப் பண்ணிடலாம். இதில் இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும், வீட்டில் கூட செய்யலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து க்ரில் பண்ண போகிறேன். க்ரில்க்கு வந்து ஆயில் ஊற்றலாம், கொஞ்சம் ஆயிலு. இதுக்கு அப்புறம் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்ன என்னென்னா, சாப் ஆனியன், சாப் கார்லிக்கு, ஜிஞ்சர் சாப் அண்ட் க்ரீன் சில்லி. இது வந்து நல்லா ப்ரௌன் பண்ணும், நல்லா ப்ரௌன் பண்ணி சாஸ் ஆட் பண்ண போகிறேன் நான். இதில் ஃபர்ஸ்ட் சில்லி பேஸ்ட், இதுக்கு அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ். இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ். ஓகேவா, மிக்ஸ்டு. இதில் வந்து லைட்டு தண்ணி ஊற்ற போகிறேன், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி. இதில் வந்து நான் சால்ட்டு, அஜினோமோட்டோ, இன்னும் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து சுகரு, சால்ட்டு, அஜினோமோட்டோ. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி, இது வந்து ஸ்வீட்டு, சால்ட்டு, ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்டிக்கில் போட்டிருக்கேன் இந்த பன்னீர், காட்டேஜ் சீஸு, இதில் இந்த சாஸ் மேலே வந்து நான் வைக்க போகிறேன். சாஸ்க்கு உள்ளே வந்து நல்லா குக் பண்ணுது. சிஸ்லர் பேன் கூட சூடாயிடுச்சு. இப்போது இது வந்து சாஸ் வந்து கொஞ்சம் திக் பண்ணும், பன்னீர் வந்து அப்படி ரோட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் வந்து சாஸ் வந்து உள்ள போகும். இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கு. பன்னீர் கூட எப்படி சாஸ்லாம் வந்து குக் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். இந்த சாஸ் வந்து இப்போ திக் ஆயிடுச்சு. இதில் ஒன்று கொஞ்சம் திக் பண்ணிடலாம் சாஸு. பாருங்க இப்படி சாஸ் வந்து திக் ஆயிடுச்சு. இப்போது இந்த பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண போகிறேன் நான். இது வந்து வுட் பிளேட்டு, இதுக்கு மேலே வந்து இந்த இரும்பு பிளேட் வரும். இந்த இரும்பு பிளேட் வந்து ரொம்ப சூடு இருக்கும்,
இது ரொம்ப சூடு இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து கேபேஜ் லீஃப் கோஸ், இந்த கோஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், இந்த லீவ்ஸ் மட்டும் தான். இதுக்கு மேலே வந்து லீவ்ஸ் வச்சலாம். ஸோ பன்னீர் கூட ரெடி ஆச்சுங்க. இப்போ இந்த பன்னீர் வந்து நான் இதில் சர்வ் பண்ண போகிறேன். பாருங்க நல்ல கலர் ஃபுல்ல இருக்கேன். இந்த சாஸ் வந்து இந்த ஸ்டிக்கு மேலே ஊற்றலாம். இந்த காட்டேஜ் சீஸ் சிஸ்லர் வந்து ரெடி ஆச்சு. இப்போது இதில் வந்து சர்வ் பண்ணுக்கு முன்னாடி வந்து இந்த இரும்பு வந்து கொஞ்சம் சூடு இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் ஃபயர் பண்ணோன்னா அதுக்கு வந்து நம்ம பட்டர் போடணும். கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா ஃபயர் பண்ணலாம். இப்போ காட்டேஜ் சீஸ் சிஸ்லர் வந்து உங்களுக்கு ரெடி ஆச்சு. இது கூட வீட்டில் வந்து செய்யலாம். இந்த பசங்களுக்கு, வயசான ஆளுக்கு, லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் டிஷ்ஷு. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.